நடிகர் ரஜினியை மீண்டும் இயக்குகிறார் பி வாசு. நடிகர் ரஜினிகாந்த், ஜோதிகா பிரபு மற்றும் பல நடிக்க உருவான திரைப்படம் சந்திரமுகி இந்த படத்தை பி வாசு எடுத்தாரு. படத்துல பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் அது மட்டும் இல்லாம ரஜினி பிரபு ஜோதிகா எல்லாருக்கும் நல்லவே பேர் கிடைச்சது. பி வாசு இந்த படத்தை ரொம்ப அழகா இயக்கியிருந்தாரு. அண்ட் இதே படத்தை கன்னடத்துல ஆப்த ரக்ஷா என்ற பேர்ல கூட எடுத்தாரு. இப்ப சந்திரமுகி டீம் மீண்டும் இணைய போறாங்க. அதாவது ரஜினிகாந்த் நடிக்க இந்த படத்தை பி வாசு இயக்க போறாரு. மற்ற நட்சத்திரங்கள் யார் அப்படிங்கிற விரைவா சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் முடிஞ்சிச்சான். படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி கிட்ட ரஜினி கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் கோச்சரியான் திரைப்படத்திற்கு அப்புறம் பி வாசு படத்தை நடிப்பார் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் காஷ்மீர் கொடுத்த படத்தை வேகமா முடிச்சு கொடுப்பார் அப்படின்றாங்க. சந்திரமுகி திரைப்படத்துக்கு அப்புறம் பி வாசு இயக்கத்துல குசேலன் படத்தில் ரஜினி நடிச்சாரு. அதற்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு ரஜினிகாந்த் ஓகே சொல்லியிருக்காரு. இந்த படம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு இந்தியா இன்ட்ராக்ஸ் பார்த்துட்டு இருங்க. இ பஸ் கேட்டுக்கிட்டே இருங்க.